الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العلي العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية وعلم ينتفع به وولد صالح يدعو له صدق رسول الله صلى الله عليه وسلم இவையகத்தை படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுவதாக. அவன் தனித்தவன், அவருக்கு நிகராக எதுவும் கிடையாது. அவன் இவ்வுலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தாருக்கு விசுத்து கொடுக்கக்கூடியவன், அவரே நித்திய தீரன். இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்துக்கும் அவருடைய நாட்கள் நடத்துகிறது. அவர் உருவமற்றவன், அவன் படைப்பினருடன் கலந்திருப்பது கிடையாது. அவன் யாரை பிறவும் இல்லை, யாரால் பிறப்படவும் இல்லை. அந்த ஏக இறைவனை புகழ்ந்தவனாக இந்த ஏகத்துவத்தை மக்கள் மையப்படுத்துவதற்கு கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் முபஷிராகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக. மேலும் ஸஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், உண்மையான முழுமையான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் உண்டாகுவதாக. ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய கட்டளையால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லி ஸலாத்தில் யௌமல் ஜுமா ஃபஸ்அவ் இலா ஜிக்ரில்லாஹ் வதரல் பைய். ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹ்வை பயந்தவர்களே, என் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, அதான் ஜும்மாவுடைய சத்தம் கேட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய பள்ளியின் பக்கம், அல்லாஹ்வுடைய இக்கிரின் பக்கம், குத்துபாவின் பக்கம் விரைந்து விடுங்கள். வரவன் பைய உங்களுடைய ஆகார ஸ்தலங்களில்
மூடிவிட்டு அடைத்துவிட்டு பள்ளியில் மட்டும் வாருங்கள், அதுதான் உங்களுக்கு மிக சிறந்தது என்பதாக இந்த குமாரனுடைய வசனத்தை ஏற்று வெறுத்து நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பாண்டவர்களே, மிக கவலையான விடயம் என்னவென்றால், இன்னும் எத்தனை பேர் இந்த வீதியிலையும் மற்ற வீதிகளிலையும் நம்ம ஊர்களிலும் இன்னும் பல இடத்தில் சும்மாவுடைய பயன் ஆரம்பித்துவிட்டது, இன்னும் கடைகளை கூறாமல் அதை வியாபார ஸ்தலங்களை வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் கவலை என்னென்றால், கல்முனை ஜம்மியத்தோடமா வந்த நேரத்தில் சலூன் கடைகள் எல்லாம் நம்முடைய வீதியில் நம்முடைய ஊரில் திறந்திருக்கிறது. அதை அடைக்க வேண்டும். ஜும்மாவுடைய நேரத்திலிருந்து நாங்கள் ஒரு கடிதத்தை நாங்கள் பிற மதத்தை சேர்ந்த அந்த சலூன் கடை உரிமையாளர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அன்பாண்டவர்களே, அந்த அவர்கள் தந்த பதிலை பார்க்கிற நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் இவ்வளவு காலமும் இதை தெரியாமல் இருந்தோம். ஜும்மாவுடைய நேரத்தில் கடையை மூட வேண்டும் என்று உங்களுடைய ஊருக்கு இருந்து நாங்கள் இன்னும் மூடாமல் இருந்திருக்கிறோம். எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நாங்கள் ஜும்மாவுடைய நேரத்தில் கடைகளை மூடி வருவோம் என்று எங்களை ஜம்யாவுக்கு கடிதம் எழுதினார்கள். சிந்திய பிற மதத்தவர்கள் நம்முடைய மார்க்கத்தை விளங்கியிருக்கிறார்கள், சொன்ன கேட்டுகிறார்கள், செய்த தப்பை உணர்கிறார்கள். ஆனால் இன்னும் நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்தவர்கள், பிறந்தவர்கள், ஒரு ஜும்மாவுடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கடைகளை மூடவில்லை. மிகவும் கவலையான உடையம். அன்பானவர்கள், குர்ஆன் சொல்கிறது நீங்கள் ஜும்மாவுடைய ஒரு வியாபார ஸ்தலங்களை மூடிவிடுங்கள் என்பது ஆண்களுக்கு மாத்திரம் அல்ல, பெண்களும் அந்த நிலையை வியாபாரம் செய்ய இயலாது. இன்னும் சிலருடைய கேள்வி ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், இது ஜும்மாவுடைய நாள், அனைத்து படைப்பினங்களும் கவலைப்படக்கூடிய நாள், கியாமத்து உண்டாகக்கூடிய நாள், இந்த நாள் தான் கியாமத்து வரப்போகிறது, உலகம் அழியப் போகிறது என்றெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸில் வந்திருக்கிறது. படைப்பினங்கள் பயப்படுகிறது. ஆனால் படைத்த கண்ணியமான அல்லாஹ்வுக்கு விருப்பமான படைப்பாகிய முஃமின்களும் முஸ்லிம்களும் நாம் இன்னும் விளங்கல்ல. ஜும்மா ஆரம்பித்துட்டு எத்தனை பேர் வந்திருக்கிறோம். அதிகமானவர் பேசுகிற ஜும்மா ஒரு ஒன்று 15, ஒன்று 20 ஆயிட்டா ஜும்மாவை நீட்டிட்டாங்க. ஜும்மா நீண்டு வைத்து மௌலவிக்கு தெரியாதா, அது விஷயம் தெரியாது, அப்படி நீட்டலாமா? அம்மாந்தவர், நம்ம எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம், ஜும்மாவும் காற்றும் நேரகாலத்துடன் வராமல் இருக்கிறாங்களே. ஜும்மா ஆரம்பித்து நேற்று ஒரு 15-20 இருந்தாங்க, கடைசி நேரத்தினதான வந்து சேர்ந்தாங்க என்று யோசித்து அதுக்காக தவம் செய்தவர்கள். நான் வீட்டை விட்டு வெளியே போற நேரத்தில் ஒரு கடை தொடங்கிருக்கா, அந்த கடைக்குள்ள போய் இந்த கடையை மூடுவதில் ஆகியா, இது இந்த நேரத்தில் நீங்க திறந்திருக்கிற பாவம் மூடிக்கொண்டீங்க, பக்கத்துக்கு தாக்கப்பையும் ஜும்மாவுடைய நேரம், இந்த ஜும்மாவுக்கு வாங்க என்று நம்ம ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்தவர்கள் நம்முடைய கிளைகள். ஆகையினால் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் கடைகளை கூடி வந்து அல்லாவின் இறை அல்லாவுடைய பொறுப்பெடுப்பாக அமர்ந்திருக்கும் அல்லாவின்
இறை விசுவாசிகளை சகோதரர்களை வாழ்க்கையிலும் எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் யாரும் இருந்த போதிலும் தக்குவாவை இறையற்றத்தில் வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதற்க நான் ஏனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் இருந்தேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளை சகோதரர்களே, நாம் ஒரு புத்தனாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபியுடைய காலத்தில் இல்லாத புத்தனாக்களும் நபியுடைய காலத்தில் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் போக போக கியாமத்து நெருங்க நெருங்க இந்தந்த புத்தனாக்கள் எல்லாம் உண்டாகும் என்று சொன்னார்களோ அந்த புத்தனாக்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்பதற்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் நம் ஈமானை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தமஸ்ஸக பிஸ்ஸுன்னதி இந்த ஃபஸாத் உம்மத்தி. உம்மத்தி ஃபித்னாவுல போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யார் என்ன சுன்னாவை என்ன வாழ்க்கை வழிமுறைகளை யார் ஒவ்வொன்றிலும் மறுக்குகிறார்களோ அவருக்கு 100 சஹீபுடைய நன்மை கிடைக்கும் என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த காலத்தில் தான் இருக்கிறோம். ஃபித்னா மலிந்து கிடக்கக்கூடிய ஃபித்னாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்வை பயந்து வாழ்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, குர்ஆன் சொல்லுகிறது மிகவும் முக்கியமான ஒரு வீட்டுடைய தலைவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஆயத்தம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆமனோ கூ அன்ஃபுஸகும் வாஹிலிகும் நாரா. ஈமான் உள்ளவர்களே, நம்பிக்கையானவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு நரகத்தில் அந்த அல்லாஹ் அந்த நரகத்தை நெருப்பை மூட்டப் போகிறான். அந்த நெருப்புக்கு அல்லாஹ் போடக்கூடிய கொல்லி என்ன தெரியுமா? மனிதர்களும் மனிதர்களினால் வணங்கிய கட்டம். அன்பான சகோதரர்களை பெரியவர்களே, ஆகையினால் காலம் ஈமான் உள்ளவர்களாக வாழ்ந்து நம்முடைய மனைவிக்கும் ஈமானை வழிகாட்டி நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதுதான் ஈமான் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தை, பாதுகாப்பது உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு. அன்பானவர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் நம்ம கையில் இருக்கும் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய கீழ்த்து நம்ம குழந்தைகள். அது நம்முடைய செல்வங்கள். அந்த குழந்தைகளை நாம் சீரான முறையில் வளர்ப்பது நமக்கு கடமை. பிள்ளைகள் வளர்ந்துட்டு போறில்லை, மாடுதான் ஆடுதான் சும்மா வளர்ந்துட்டு போறோம். போட்ட ஒட்டா அது இருக்கிற புண்ணு என்ன புண்ணு யாக புண்ணு எந்த இடத்துல புண்ணு தெரியா, அது சும்மா வளர்ந்துட்டு போகும். மாடு வளர்க்கிறப்ப நான் எங்க புண்ணை வளர்ப்போம். புண்ணை வளர்ப்போம், நம்ம வளர்க்கணும். குழந்தைகள் அல்லாஹ் தந்த நம்மளுக்கு கிஃப்ட். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? குர்ஆன் சொல்லுகிறது, நாங்க பெண் குழந்தைகளை தாரது, ஆண் குழந்தைகளை தாரது, இரண்டையும் கடந்து தாரது, நாங்க தாரதிஸ்து, நாங்க தாரதிஸ்து. அந்த காலத்தில் முதலாவது பெண்களையைத்தான் சொல்லுகிறான், பெண் குழந்தைகளை
உங்களுக்கு தாருங்கள். நாங்கள் தானே கிஃப்ட் என்று அல்லாஹ் முதலாவது ஆண்களை சொல்லவில்லை, பெண்களை சொல்லுகிறார். தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், முதலாவது ஒரு குடும்பத்திற்கு பெண் குழந்தை பிறக்கிறது ஒரு பரக்கத் என்று தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் முதலாவது பெண் குழந்தையை கொடுத்து தாருங்கள் கிஃப்ட் என்று சொல்லுகிறார். அதனால பெண் குழந்தை ஒரு உறுப்பு கிடைக்கிறது பரக்கத் என்பதாக தஃப்ஸீருடைய உலமாக்கள் கூறுகிறார்கள். அன்பான உறவு இமாம் குர்தீபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அந்த பெண் குழந்தைகளை வளர்ப்பது ஜிஹாதி செய்வதும் கஷ்டமானது. ஒரு பெண் குழந்தைகள் தான் அந்த குடும்பத்தின் தலை எழுத்தை மாற்றக்கூடியவர்கள். ஒரு பெண் குழந்தை ஒரு தவறு செய்துவிட்டால், ஏதோ ஒன்று செய்துவிட்டால் அந்த குடும்பத்தின் தலை எழுத்து மாறப்போகிறது. அதனால பெண் குழந்தைகளை வளர்க்கிறது இமாம் சொல்லுகிறார்கள் குடும்பி ஜியாதி செய்வதும் கஷ்டமானது. கொடுக்கிறானோ அல்லாஹு தஆலா அந்த கொடுத்த பெற்றோர்கள் அந்த பெண் குழந்தைகளை சீராக அடவ கொடுத்து வெட்கத்தை கொடுத்து எல்லாத்தையும் படிச்சு கொடுத்து அடவுள்ள ஒழுக்கமுள்ள பெண்ணாக வளர்க்கிறாங்களா அவங்களுக்கு சொர்க்கம் கடமை. எங்களுக்கு அன்பானவர்கள் பெண் குழந்தையை வளர்க்கிறது நியமத்தை பாருங்க. ஒரு ரெண்டு பெண் குழந்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா அந்த பெண் குழந்தை நம்ம வளர்க்கிறோமா அல்லாஹு தாலா அந்த பெற்றோர்களுக்கு நரகத்தில் அந்த தேவைப்படுதா பெருமதியானது மிகவும் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய திட்டம். அந்த பிள்ளைகளை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கிறது பெற்றோராகிய நம்மளுக்கு ஒரு கடமை. எத்தனையோ பேர் அன்பானவர்களே பெண் குழந்தை ஆண் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண் பிள்ளை இருந்தா பெண் பிள்ளை இருந்தா இந்த புள்ள பாதிப்பை இல்லாமல் இருக்குது என்று யோசிக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு ரெண்டு மூணு பிள்ளைகளை தந்திருக்கிறான், அந்த பிள்ளைகளை நம்ம எப்படி பராமரிக்கணும்? குழந்தை இல்லாதவங்களுக்கு குரான் சொல்ல மறந்து கல்லிட்ட போய் கல்லட்ட போய் கல்லெழுத்து அல்லது பரிசாரித்த போய் நீங்க நிவாரணம் பாருங்க பரிசாரிக்க போய் நீங்க இந்த விஷயத்தை தேடுங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது பெண் குழந்தைகள் ஆண் குழந்தை இந்த பார்த்து இல்லையா இதை இந்த விஷயம் பார் சொல்லுது. பாவம் அடிப்புகள் அதனால நம்ம ஊர்ல இன்று நினைக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறது போயிட்டு அந்த இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு வருவாங்க. அல்லாஹ் அந்த இடத்துல காபாவுக்கு முன்னால துஆ கேட்டுட்டு வருவாங்க. சகோதரர்கள் எத்தனை பேர் உம்ரா முடிச்சு வரக்குள்ளே சுபஹானல்லாஹ் புண்ணை தரிசிட்டு வருவாங்க. இஸ்திக்ஃபார் என்கிறது தான் அதுக்கு கொஞ்சம் மறந்து வேற எந்த மரபும் செய்யறா பணத்தினையும் உங்களுக்கு செல்வத்தை உண்டு வருத்துவார், உங்களை பிள்ளைகளையும் அல்லா மறக்கத்தை உண்டு வருத்துவார். அன்பாண்டவர்களே சகோதரர்களே ஆகையினால எங்க பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்க்கணும். சாலிகான பிள்ளைகளாக வளர்த்துட்டோமா
உலகத்திலும் மாற்றிடம் நமக்கு பிரயோசனம் இல்லை. நாளைக்கு கபருக்குள்ள இருப்போம், பல வருஷம் மௌத்தாகி நம்ம கபருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்போம், அங்கேயும் நமக்கு நான் வளர்த்துட்டு போல என்ற புள்ள செய்த துவா இஷ்டுபா காலமணி இஷ்டுபா சதகா எல்லாம் இந்த கபருக்குள்ள வந்து சேராங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் மவுத் ஆயிட்டாங்கன்னா அவன் உலகத்திலே செஞ்ச எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு யாரும் கபருக்குள்ள போய் தொலைகிறா அல்லது கபருக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நம்ம தொழுகி அவர் அமைச்சா அவருக்கு அவர் நோம்பு நதிர் நேற்றுக்கடந்த நோம்பு வச்சாங்கன்னா வலியா பிடிக்கணும், வலிமாவை பிடிக்கணும். அது இல்லாம அவுட்டாயிருக்கிறார் ஒரு சுண்ணத்தான நோம்பு பிடிக்க போறேன், சுண்ணத்தான நோம்பு ஒன்று பிடிச்சி அனுப்ப போறது என்று யாரும் அனுப்புவீங்களா? ஆனா சுண்ணத்தான நோம்பு பிடிச்சிட்டு அவருக்கு அவனுக்கு வாசிக்கலாம ஒழிய அவருக்கு அவங்க நோம்பு பிடிச்சி சொன்னாங்க. செல்லவாங்க செல்ல மனிதன் மரணிச்சுட்டாருன்னா மூணு விடயங்கள், மூணு விடயங்களை தவிர மற்ற எல்லா அமலும் திரும்பிட்டு பெறுகிறது. முதலாவது சடக்கா ஜாரியா, நிரந்தரமான தர்மம். ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்தோம், அது ஏழைக்கு கிணறு அடிச்சு கொடுத்தோம், ஒரு ஏழைக்கு சீட்டில அந்த கரம் எடுத்து கொடுத்தோம், அது பள்ளிவாசலுக்கு உதவி செஞ்சோம், பள்ளிவாசல் தக்கத்துக்கு உதவி செய்யும், மதரசாக்களை கட்டது உதவி செய்யணும். இந்த சதக்கா ஜாரியா கபருக்குள்ள நம்ம இருக்கோம். இந்த மஸ்ஜித் ஹாமில இந்த பில்டிங் கட்டத்துக்கு யாரால உதவி செஞ்சீங்களோ, இந்த பள்ளிவாசல்ல என்னென்ன அமல்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அதில் கபருக்கு கொண்டு செய்யும். கட்டினவங்க உதவி செஞ்சவங்க எத்தனை பேர் மௌத்தா இருந்தாங்க அவங்களுக்கு இந்த மசூதி ஹாமியில நடக்கிற எல்லா அமல்களுடைய குழியும் அவங்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். அது சதக்கா ஜாரியா. இரண்டாவது இன்னும் இந்த பகுதிக்கு பிரயோசனம் தரக்கூடிய அறிவு. மூணாவது சொன்னாங்க சதக்கா அலைஹி வஸல்லம், ஒரு நீ உலகத்தை விட்டு புரிவதற்கு முன்னால உனக்கு துவா செய்ய ஒரு குழந்தைய உருவாக்கிட்டு போறார். வளவின் சாலைகள் எதுவும் துவா செய்யக்கூடிய பிள்ளை. நம்ம கபருக்குற போய் பல வருஷம் இஞ்சங்கிற மகன் ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லியே ஒளி வாழ்ந்தைய எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகத்தில் 50 வருஷம் வாழ்ந்தோம், 60 வருஷம் வாழ்ந்தோம், அது ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு ஈமானையும் நெகீனையும் தக்வாவையும் கொடுத்துட்டு போனோம். இப்ப நம்ம மௌத்தாகி 100 வருஷம் கபருக்குள்ள வாழ போகிறோம், 50 வருஷம் எத்தனை வருஷம் கபருக்குள்ள வாழ போகிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருந்துட்டு இந்த மகன் ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலையும் அல்லது ஒவ்வொரு இடத்திலையும் ரப்பு சொல்லி ஒளி வாழ்கிறீங்க. எந்த பாவத்தையும் மன்னிச்சு, என் அம்மா அப்பா பாவத்தையும் மன்னிச்சு கபருக்குள்ள போய் சேர. ஒரு ஆள் நிமிஷம் பரப்புறேன், இப்படி ஒரு ஆள் இஸ்திகாரம் செஞ்சா போய் சேர மாட்டா. இது புதிய கேள்வி சொல்றதுக்கு ஒரு ஆள் நிமிஷம் பரப்புறேன், யாருக்கே பரப்புறேன் யாரு கிடையாது. இஸ்திகாரம் செய்யறாங்க அதே புள்ள நல்ல நீயத்தில் உமா வாப்பாத பேர்ல சதகா கொடுக்கிறார். உமா வாப்பாத பேர்ல சதகா கொடுக்கிறார். உமா வாப்பாக்கோட கையேந்தி துவா செய்யறாரு, யாருனா எங்க உமா வாப்பா கபருல வாக்கிய வாழ்க்கை முடிச்சுவாங்க, சொர்க்கத்தை கொடுத்துரு, அவனுடைய அடாவ பாதுகாத்துரு, அவனுக்கு எண்ணத்தில் திருவாசம் கொடுத்துரு, மக்சர பாதுகாத்துரு, மக்சருடைய நேரத்தில் சிராப்புடைய நேரத்தை வெட்டியை கொடுக்கணும் என்று துவா செய்யறாங்களா அன்பின் சகோதரர்களே, அந்த உமா வாப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய சாதனை தான், பணம் சம்பாதிப்பது சாதனை அல்ல. பணம்
சம்பாதிக்கிற சாதனை மனம் இருந்துச்சு, மனம் இருந்துச்சு, பணம் சம்பாதிக்கிறது எல்லாருக்குமே சாதியான உருவாக்குறது கஷ்டம். எத்தனையோ பணம் இல்லாத ஏழைகள் வாப்பா அம்மா கஷ்டப்பட்டு கூலியோட செஞ்சு சம்பாதிச்சு பிள்ளைகளை வளர்த்தாங்க, பிள்ளைகள் ஈமான் எத்தீனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஏழையாத்தான் வாழ்ந்தாங்க. உமா வாப்பா கவருக்குடும் அந்த நாலு பிள்ளை அஞ்சு பிள்ளை உமா வாப்பா காமிக்குவாசி. இதுதான் பாக்கியம், இதுதான் உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய சாதனை. இதுதான் அன்பாந்தவர்களே, ஆகையினால் ஒரு சாதியான குழந்தைகளை வளர்ப்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம். அன்பாந்தவர்களே, இப்படி சாதியான ஒரு பிள்ளையை வளர்க்கலையா? ஏதோ புள்ள மாடு வந்து வளர்ந்த போல வளர்ந்து போனது, ஆடு வளர்ந்த போல காலையில மாலையும் ஆடையும் திறந்துட்டா அது போய் மேய்ஞ்சு வரும் சும்மா. அதற்கோ ஒரு பிள்ளைய வணக்குவோமா? உலகத்திலையும் கை செய்தோம், நாளைக்கு கபருக்குள்ளையும் கை செய்தோம், மக்களையும் கை செய்தோம், எல்லாத்திலையும் கை செய்தோம். சாலையான குழந்தையை வளர்த்துட்டோம் என்றா உலகத்திலையும் நம்ம மோட்டாகிட்டு போய் இருப்போம், கபூர்களையும் நம்ம செய்ய செய்ய இஸ்திக்பார் செய்ய செய்ய சதகா செய்ய செய்ய நன்மை வாழ்ந்து கொண்டிருக்கும். கபூர்களை நிம்மதியா வாழுவோம். அந்த மக்கள் மைதானமா உலகத்தில குர்ஆன பாடமாக்கி பாடமாக்கக்கூடிய ஒரு பிள்ளையை உருவாக்கினோம், அவர் ஹலால் ஹலால் தேடி அந்த குர்ஆன அமல் செய்தாரா, மக்கள் மரியாதத்தில் அல்லாஹ் சொல்லுவாங்க ஹாஃபிமாவுடைய பிள்ளையை பாப்பா அம்மா மாதிரி சைட்டாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் கிரீடத்தை கொடுப்பாங்க. ஒரு ஹாஃபினுடைய பெருமை, ஒரு ஆளினுடைய பெருமை நம்ம ஊர்ல எங்கும் பிறந்திருந்தே இல்லை. ஒரு ஆலயம் சாப்பிடைய பெருமதியே, ஒரு ஹாஃபினுடைய பெருமதியே நம்ம ஊர்ல வாழ்ந்த. அன்பாந்தவர்களே, அப்ப ஒரு புள்ளை உருவாக்கிட்டு போறோமா? மக்சர் மைதானத்துல ஒரு ஹாஃபினை உருவாக்கிட்டு போறோமா? குர்ஆன் பாடமாக்கி ஒரு புள்ளை உருவாக்கிட்டு போறோமா? நாளைக்கு அல்லாஹ் எனக்கு கிரீடத்தை தரப்போறா. பாடமாக்கிற பிள்ளைக்கு உலகத்தில் பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் டாக்டர் ஆகிறவங்க என்ன பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் என்று சிந்தனை இருக்கிறவங்க தப்பு இல்லை, பொருளான பாடமாக்கவும் தப்பு இல்லை. அப்படியானவங்க பொருளான பாடமாக்கணும், பொருளான பாடமா டாக்டரா பொருளான பாடமாக்குற பாக்கியம். இந்தியாவில் வந்து பார்த்தவங்க எத்தனையோ வயது போனவங்க 60 வயசுல உள்ளவங்க குர்ஆன பாடமாக்கிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சியை நேரடியாக பார்த்தோம், எத்தனை டாக்டர்ஸ் குர்ஆன பாடமாக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அன்பாந்த சகோதரர்களே, சாதுகான குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெருமதி இப்ப வளர்த்தா நம்ம மௌத்தாயிரத்துக்கு பின்னால வழங்கும். இதே மாதிரி இதற்கு மாற்றமாக ஒரு குழந்தைய சாதியான பிள்ளையாக வளர்க்கலையா? புள்ள வளர்க்கணும் கஷ்டம்தான், புள்ள வளர்க்கிறதே மிகப்பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தோட நம்ம அந்த பிள்ளைய வளர்க்கிறோமா? ஓகே, அப்படி வளர்த்தல இந்த புள்ள மோசமாக இருக்கா உலகத்திலேயும் கை செய்யணும், கபருக்குள்ளேயும் கை செய்யணும், மக்களுக்கும் கை செய்யணும். உலகத்தில் நம்ம இருப்போம் என்ன அடியாமே போறதுக்கு அடிமையான மோசமானவரான
அதை நினைச்சு 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 எத்தனையோ பெற்றோர்கள் அழிச்சுட்டாங்க. அதனால சொல்லதாக சொல்லிருந்தாங்க, பெண் குழந்தைய விஷயத்துல பெண் குழந்தைய வளர்க்கிற நேரத்தில் ரெண்டு பெண் குழந்தையா சாலையான குழந்தைகளாக வளர்க்கிறீங்களா, உங்களுக்கு அல்லா நரகத்துக்கு பிறக போறா, நீ நரகத்துக்கு போகிறா, அது எப்படின்னு சொல்லுவதுதான் போ. அம்மாண்டவர்களே, ரஜுனன் வளரின் சாலைகள் எதிர்ப்பு துவா செய்யக்கூடிய குழந்தான் தான் என்ன அர்த்தம். நம்ம நினைக்கிறது தெரியுமா, துவா செய்யற பிள்ளைன்னா அவரை மௌலவி ஆக்கணும், அதே ஹாபிஸ் ஆக்கணும், நல்லதான் ஆக்கல நிச்சயம் துவா செய்வாங்க, அதே குரான நேரத்தில் உண்மையான கவலை வரும், வாப்பாள கவலை வரும், அத தராதி கொள்கையிலேயாவது கவலை வரும். இந்த குரானை நான் 30 தூசை நான் முடிக்கிறேன், என்ன ஆத்மா செய்யத்தியாக சிந்தனை வரும், துவா செய்வாங்க, ஓகே ஆக்கியா நல்லன் அப்படி இல்லையா. வலதின் சாலைகளுக்கு அழுத்தம் சாலையான பிள்ளை, சாலையான பிள்ளையா இருக்கணும்னா ஈமானம் கொடுக்கணும். ஹாஃபிலாக பிரச்சனை இல்லை, மௌனவியாக்கின் பிரச்சனை இல்லை, டாக்டர் ஆக்கிறோமா, இன்ஜினியர் ஆக்கிறோமா, லெக்சர் ஆக்கிறோமா, பிஎஸ்சி ஆக்கிறோமா, அதுவும் பிரச்சனை இல்லை, என்ன செய்யணும், ஈமானம் கொடுக்கணும். என்ன செய்யணும், சுண்ணத்தன் வளர்கால அதான் சொல்லணும், ஈமான் வச்சு ஆரம்பிக்கணும். புள்ள முதலாவது ஈமானுடைய சவுண்டத்தான் கேட்கணும், புள்ள பிறந்த உடனே என்ன செய்யணும், வலது காலில் அதான் சொல்லணும், ஆகப்பெரிய தாவத்து அது, அதுதான் தாவத்து. அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்றதுதான் பெரிய தாவத்து. இடது காலில் என்ன செய்யணும், காலில் இகாமத்து சொல்லணும். அதோட முடிச்சா முதலாவதாக அந்த புள்ள திங்கள சாப்பாடுகே அதுவும் ஈமான போகணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. உங்களுடைய ஊருல ஒரு நல்லவர், ஒரு தக்குவா உள்ளவர், ஈமான் உள்ளவரை வச்சு ஒரு ஈச்சம் பழத்தை சப்பி அதை மென்மையாக்கிட்டு அந்த புள்ளட வாழ்க்கையில போதாவது போகுங்க. புள்ள பிறந்த நேரத்தில் முடி சுற்றிதான் நம்ம புள்ள வளர்க்க ஆரம்பிச்சு, அதோட முடிஞ்சா ஏதாவது நாள் புள்ளல முடிய வெட்டி அதுக்கு வெள்ளி அல்லது தங்கத்தை அந்த கிராமத்துக்கு கொடுக்கணும், அழகான பேரை வைக்கணும், அதோட சேர்த்து புள்ளைக்கு அப்பீக்கா இருக்கணும். அப்பீக்கா ஏன் நான் இஸ்லாம் சொல்லுவேன்னா புள்ள வளர்க்க ஆரம்பிக்க போறீங்க, அதனால ஈமானோட ஆரம்பிச்சிருங்க, ஈமானோட ஆரம்பிக்கிற எல்லாரும் வலது காலில் அதானையும் இடது காலில் இக்காமத்தையும் சொல்லுதான் ஆரம்பிக்கல. ஆனா போக போக நம்மளோட பிள்ளைகளை நம்ம தான் பழுவாங்க. சொல்லதாக சொன்னாங்க, பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் குள்ளு மவுலூதின் யூனது அலா ஃபித்ரத்துல் இஸ்லாம், எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்துடைய அந்த விரைவுக்குத்தான் எல்லா பிள்ளைகளும் பிறந்தது. அந்த பிள்ளைகளை நஸ்ராணிகளாகவும் யகுதியாகவும் மோசமானவர்களாக மாற்றுவது பெற்றோர்கள் அதையும் சொல்லுகிறது. ஈமான் வளர்க்கிற அதோட முடிஞ்சு இப்படி வளர்க்கிற ஒரு நாள் புள்ள சில மையத்திகளுக்கு போனா கவலையாக இருக்கு, சட்டம் போட்டு சொல்றாங்க, உமா வாப்பா மௌத்தாயினா அடி அருகிறதுக்கு மகனுக்கு தெரியா, மகனுக்கு தெரியா, உமா மௌத்தாயிட்டாவா மகனுக்கு தெரியா, அடி அருகிறது எப்படி என்று, குளிப்பாட்டு எப்படி என்று, கவல் செய்வது எப்படி என்று மகனுக்கு தெரியா, நான் அஞ்சு பிள்ளைகள் கெட்டு போட்டு
உம்மான கபருக்குள்ள இறங்குற நேரத்தில் மறைஞ்சு வாழ்ந்த பொம்புல அல்ல பயந்து வாழ்ந்த பொம்புல ஆனா பிள்ளைய சரியாக வளர்க்கல. இப்ப கபருக்குள்ள இறங்குற நேரத்தில் ஊர்ல இல்ல நோய்தாவது நம்ம இல்ல அந்த மறைஞ்சு வாழ்ந்த பெண் கடைசி பக்கத்துல எங்க பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கல. எங்க பிள்ளைக்கு கபுருக்குல இறந்த தெரியா, அந்த மையத்தில் எப்படி எக்கிறன்னு தெரியா, எப்படி மாத்தி எக்கிறன்னு தெரியா, கிண்டாட்சி செய்த எக்கிறன்னு தெரியா. அதனால எங்க உமாவ அந்நிய ஆண்கள் கையை வச்சு போய் கபுருக்கு இறங்குறாங்க. உமா அப்பாவோட மையத்தை நீங்கி பள்ளி இல்லாமல் சகோதரர்களுக்கு பாடம் கடைசி கட்டத்தில் கேட்கிறதுவா யாருனா என் வாப்பாட பாவத்தை மன்னிச்சு ராமத்தை கொடுத்துரு, ஆகியத்தை கொடுத்துரு, நல்ல தண்ணீரை தடையிடு, சொர்க்கத்தை கொடுத்துரு, நலத்தை விட்டு பாதுகாத்து என்று சொல்லக்கூடிய உயிரமான அந்த துவாவை நாங்கள் எத்தனை பேர் படிச்சு புரிஞ்சிருக்கிறோம். சிந்திக்க மாட்டாங்க. இதோட முடிஞ்சா நம்ம கபருக்குள்ள வைத்தோம், கபருல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த புள்ள உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த எந்த பேரை சொல்லிதான் என் பிள்ளை பேசுறாங்க. நான் பிள்ளை ஒழுங்கா வளர்க்கல, ஏசுற நேரத்தில் இவந்த புள்ளவா மாப்பா இவன் கபருக்குள்ள இல்லாமல் எங்களுக்கு அன்பான புள்ள வளர்க்கின்றது மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் அன்பான. சில பெற்றோர்கள் நிலைமை எப்படி என்றா காலையில போனா தூங்குற புள்ள தூங்கினதுக்கு பின்னால்தான் வீட்டுக்குள்ள மனசுல வச்சு யோசிங்க. அதிகமான நேரத்தில் அந்த விஷயத்தை சொல்றோம். எந்த பிள்ளையை நம்ம எப்படி வளர்க்கணும் என்ன போலதான் வரணும், என்ன போலதான் வரணும், என்ன போலதான் வாங்கணும்னா நம்ம எப்படி ஈமானிக்கணும். குடியான வாப்பா யாரும் நினைப்பாரா எந்த கூட எந்த மாதிரி குடியாருந்தா வரணும் நினைப்பாரா? அதுபோல் நம்ம யோசிக்கணும். மகன் நீ இந்த மௌலவிய போல இந்த டாக்டரை போல இந்த இன்ஜினியரை போல நான் வரணும் என்று வளர்க்கக்கூடாது. மகன் நீ என்ன போல வரணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்ம போயவர்களாக இருக்கணும், தொடக்கூடியவர்களாக இருக்கணும், அல்லாத தயாரக்கூடியவர்களாக இருக்கணும், ஹலால் ஹலாம் பேணக்கூடியவனாக இருக்கணும். இப்படி செஞ்சாத்தானே எந்த புள்ளை சொல்லலாம் மகன் என்ன போல வரணும் என்று. அதை சொல்றதுக்கு நம்ம யாரும் அப்படி சொல்லல. எந்த போல எனக்கு தெரியும் இஸ்லாம் என்ன சொல்லுது, 7 வயசானா பிள்ளைக்கு தொழும்படி சொல்லுங்க. இது செய்யாததால் 15 வச்சு கொள்ளுங்க. நம்ம ஊர்ல அதிகமான பெற்றோருடைய பிள்ளைகள் வேலைக்கு அடிமையாக இருக்கா, வேற விஷயங்கள் செய்யலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா, 7 வயசுல என்ன புள்ளத சொல்லலனா மகன் நீ தொழில் என்று சொல்லுங்க. எப்படி மகன் போய் சொல்லுங்க, நம்ம தொழுகிறது தொடாத வாக்கா போய் மகன் நீங்க தொழிலுக்கு போகமா என்று சொல்லலாமா? மாறி போப்பான் பெருங்க பிள்ளைகள் என்ன வாப்பா நீங்க பண்ணீங்க. அதனால சில பெற்றோர்கள் சொல்றதே இல்லை. இந்த ஈமான குறுக்கல குறைந்த குறைந்த அதான் இமாமத் அபீகா என்று ஆரம்பிச்ச பிள்ளைக்கு நம்ம 7 வயசாகியும் இன்னும் தொழும்படி சொல்லல. வாப்பாக்கு பாத்தியா ஓத தெரியா, பாப்பா பண்ணில ஹவுஸ் பண்ணி பட்டு எத்தனையோ வருஷம் சிலாக்கிறது ஜனாசா வந்தாலும் பள்ளிக்கு வாரத்துக்கு மனம் இல்லை.
ஜனாதா வந்து தொழில் வந்திருக்கி சிலாக வேட்டு போதிய முடிகிற தொடவாரங்க என்று அவங்களுக்கு கடன் உண்டு. பரவி சிலாக்கள் கடற்கரை பள்ளிவாசல்ல போனா அந்த துணவனுக்கும் சிலாக்கள் வீட்டில் இருந்து கச்சா நோக்கம் தொலைவாரங்க. இப்படிதான் நம்ம வளர்ந்துட்டோம். அதனால ஏழு வயசாயினா நம்ம மகன் சொல்லணும், மகன் நீ தொழுங்க, அதை நம்மளை கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு வரணும். பத்து வயசாயினா அடிச்சாவது தொழிலைங்க, அங்க அடிக்கல நம்ம பத்து வயசுல தொலை போகிறதுக்கு நம்ம தண்டிக்கல. அதனால 25 வயசுல தொழிற்காரங்க கையில் அடிவாங்க, ஜெயிலுக்குள்ள போய் அடி வாங்குறான், ஊராண்ட கையில் அடி வாங்குறான். எங்க இடத்த பார்த்தாலும் போறவன் மாறவன் அடிச்சுட்டு தான் போறான். காரணம் என்னன்னா பத்து வயசுல நம்ம அடிக்கல, பத்து வயசுல தொழும்படி என்ன புள்ளைக்கு வழிகாட்டல, என்ன புள்ளைக்கு சொல்லி கொடுக்கல. அதனால பத்து வயசுல அடிக்காதது நடக்குது, புள்ளைக்கு 25 வயசுல ஊராண்ட கையால் அடி வந்து இருக்கிறான். அன்பாண்டவர்களே, இதுல ஏன் சொல்லணும்னா குறைத்து சொல்லல, நம்ம ஒராளும் இந்த கையில் இருக்கிற நாம் மாநிலம் குழந்தை பாக்கியத்தை சரியாக கொண்டு சேர்க்கிறோம். இதுதான் நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்லை. இந்த பெண் குழந்தைகளுக்கு வெட்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். வெட்கம் என்பதுதான் இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்றான் பாடல். அருபகம் சொன்னாங்க, நான்கு வரையங்கள் அல்லாஹு தஆலா அனைத்து நபிமார்களுக்கும் அந்த சுன்னத்தால் வச்சிருந்தார். நான்கு வரையங்கள், அதுல ஒன்றுதான் வெட்கம். அது ஹயா சுப்பத்தும் ஈமான். வெட்கம் என்பது ஈமான் ஒரு பகுதி. வெட்கத்தை இந்த பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். வெட்கம் என்று சொன்ன நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, உமா பாப்பா பாப்பா வீட்டுக்கு வந்தா புள்ள சோர போடணும். நம்ம சொல்லிக் கொடுக்கிற வெட்கம் அந்த சோர போடுறது கடமை இல்லை. பாப்பா வார நேரத்தில் எங்க பெண் புள்ள மகரமானவர் வார நேரத்தில் எங்க பெண் புள்ள அங்க சோர போடுறது கடமை இல்லை. அந்நி ஆண்கள் இடத்துல வீட்டில் இருக்கு வெளியே போற நேரத்தில் சோர போட்டுட்டு ஒழுக்கமாக போறதுதான் வெட்கம். வீட்டுக்குள்ள சோறு இல்லாமையும் மகரமான ஆண்களுக்கு முன்னால் இருக்கலாம். இப்ப மாறி பாப்பா மக்கள்தான் சோல் போடுற ஓட்டுல வெளியாயினா ஒன்றுமில்ல. அன்பாண்டவர்கள் பதிஞ்சு வச்சிருந்ததுங்க படிக்க வேணாம் என்று யாரும் சொல்லல. படிக்கணும் தான், டியூஷனுக்கு போகணும் தான், ஆனா ஈமானோட போகணும், ஈமானோட போகணும். சில பெண் குழந்தைகள் நிலைமையை பார்க்கும்போது கவலையாக எத்தனை கோர் மீட்டிங்க, எத்தனை அமைப்புகள் டியூஷன் கிளாஸ் பத்தி பிகர் பண்றாங்க. 10 மணிக்கு டியூஷன் கிளாஸ் நடக்குது, அந்த டியூஷன் கிளாஸ் எப்படி இல்லாம இதை சொன்னா சிலாக்கள் புலம்புல. மௌலவிமார் சொன்னா 10 மணிக்கு 20 கிணத்துக்கு டியூஷன் கிளாஸ் என்று சொன்னா இவருக்கு என்ன உடலம் தெரியுமா? இவர் ஒட்டக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் கிணத்துக்குள்ள இருக்கிற தவறையை போல என்று சொல்றோம். நாளைக்கு கையில தலைக்கு மேல கை வைக்கப்படாம விளங்கும், புழுதி தெரிஞ்சாட்டம் விளங்கும். நாம எங்க இருக்க முடியும்? மகரம் தேர்தல் பிள்ளைகளுக்கு முதலாவது வெட்கத்தை தான் எடுக்கப்படுகிறது. பெண் குழந்தைகளிட வெட்கமே இல்லை. சில சில பெண்களை தவிர எல்லாரையும் சொல்லல, வெட்கத்தை கொடுக்கணும். வந்தாங்க வெட்கம் முக்கியமான ஒன்று. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வெட்கம் இல்லாதவன் வெட்கம் இல்லாதவன் நினைச்சிட்டு சொல்வான்.
அம்மா பாங்க நம்ம நம்ம பிள்ளைகளை தலையை திராவணும் அடிச்சு திருத்த ஏதா என் புள்ள மோசமாக போகுதா எந்த புள்ளையும் உமாவும் மகளும் அது வாப்பாவும் மகளும் தனிமையாக இடத்துல என் புள்ளையை கூட்டிட்டு போகணும் என் புள்ள உணர்வை வழங்கணும் சில பெற்றோர உணர்வை வழங்குறேன் எத்தனை பிள்ளைகள் சைக்கோவாக தெரியுது சைக்கோலஜியில பேசின சில பிள்ளைகளுக்கு யாருடையும் பேசுறல்ல யாருடையும் கலைக்கிறல்ல பூட்டி பூட்டி வளர்க்கும் அதனால சிலாக்கள வீட்டுல உமா வாப்பா எந்த நேரத்திலும் சண்டை சச்சரவு பிள்ளைக்கு வீட்டுக்குள்ள அன்பு இல்லை அதனால அந்நிய ஆங்கிலத்தில் அந்த புள்ள அன்பை எதிர்பார்க்க அன்பாங்க சகோதரத்தில் பெரியவர்களே டியூஷன் கிளாஸா மகரமானவங்க எந்த புள்ள படிக்கணும் என்று விரும்புகிறோம் படிக்கணும் என்று விரும்புகிறோம் ஏ நமக்கு என்ன பிள்ளைய கொண்டு விட்டுட்டு திருப்பி கொட்டி கொண்டு வரவில்லை சில பெற்றோர்கள் புத்திய பார்க்க சிரிப்பு வருது காலையில சுபம் தொடங்கி போட்டு ஆறு மணிக்கு போய் பாருங்க சில பெற்றோர்கள் கூட்டிட்டு வர வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்து பஸ்ல புள்ளை விட்டுக்கிறார் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போறேன் எப்படி புத்தி வீட்டுல வரும் வரைக்கும் பாரு வந்துட்டு என்ன செய்யற பஸ்ஸுக்குள்ள புள்ளையே அணுகி போட்டு ஒரு வீட்டை போறோம் என்ன சித்திரா நடக்குது என்று சொல்லலாம் இந்த இடம் பொறுத்தல ஆக அன்பாந்த சகோதரர்களை பெரியவர்கள் பெற்றோர்கள் படிச்சு கொடுங்கோ டியூஷன் கிளாஸுக்கு அனுப்பணுமா உஸ்குலுக்கு அனுப்பணுமா நம்ம ஊர் நிலைமை நாடு அதை எப்படி டீல் பண்ணணும் என்று இங்க இருக்காங்க தெரியா என்னை மந்தா அடிக்கிற பேஸ்புக்ல அடிக்கிற வாட்ஸ்அப்ல தீமட்டு அதனால அன்பாந்த சகோதரர்களே இங்கு நடக்கக்கூடிய சில ஸ்கூல் டே நாங்கள் பேசியிருக்கிறோம் இன்னும் அவங்களும் முடிவு தரல எல்லா சட்டமும் கல்முறைக்குதான் சில ஊர்கள் இல்ல மாசாங்க மரணமுறை இல்ல சம்மாந்துறை இல்ல வெள்ளிக்கிழமை சில ஸ்கூல் நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறாங்க 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு மாணவியை கூப்பிட்டு சொல்லி கொடுக்கிறது நம்ம ஊர்ல உலகத்தில் எப்படி வாழணும் நம்ம அதை சொல்லிக் கொடுக்கிறாங்க இன்னும் சில பிள்ளைகளுக்கு நம்ம வரவில் குப்பையை போல போறதுக்கு தெரியா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒரு ஊர்ல மாற்றம் நடந்து கொண்டிருக்கு ஆனா நம்ம ஊர்ல எடுத்து கேட்டா பேசினா நேரம் காலத்துக்கு பிரின்சிபலுக்கு நேரம் இல்லை வைஸ் பிரின்சிபலுக்கு நேரம் இல்லை அண்ணா அந்த சகோதரர்களே படிப்பை கொடுக்க வேணாம் என்று நாங்கள் சொல்லல படிப்பை கொடுக்கணும் ஈமானம் கொடுக்கணும் குர்ஆனை கொடுக்கணும் அதுதான் பெரிய தலைப்பே அதுதான் குர்ஆன் தான் முக்கியம் எந்த புள்ள படிப்புக்கு எவ்வளவு நம்ம கவனம் செலுத்துறோமோ அதே போல இந்த குர்ஆன் விஷயத்திலேயும் கவனம் செலுத்தணும் என்னை பிள்ளைக்கு விஸ்வரசிப்பா அதுக்கு முதல்ல எந்த பிள்ளையை ஓரடிக்கணும் பிள்ளை 8ஆம் வகுப்பு ஒரு பிள்ளையை நாங்கள் சந்திச்சோம் 8ஆம் வகுப்பு இன்னும் அந்த பிள்ளைக்கு அழிப்பண்டா தெரியாது நான் பே தெரியா பா தெரியா இன்னும் குர்ஆன் 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு இன்னும் குர்ஆன் படிச்சு கொடுக்கல தஜ்ஜால் நெருங்கி கொண்டிருக்கிறான் சில கூட்டம் தஜ்ஜால் வந்து நின்று சொல்றாங்க அப்படி ஒன்றும் இல்லை ஏஜிட் மௌத்துக்கு வந்து சொல்லுது அப்படி ஒன்றும் இல்லை இன்னும் வரல வரப்போறது இல்லைதான் அந்த நேரத்தில் இந்த பிள்ளையை நம்ம பாதுகாக்கணும் பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து என்ன பிள்ளைக்கு குர்ஆன் அறிவை கொடுக்கணும் என்ன பிள்ளை குர்ஆன் ஓடக்கூடிய பிள்ளையாக மாறணும் மகளிர் நேரத்தில் முன்ன அன்பாத சகோதரர்களை கேரளாவில் நான் இருந்த நேரத்தில் மகளிருடைய நேரம் ஆயிட்டா மாசாவா ஒரு பகுதிக்கு போயிருந்தோம் எல்லா வீட்டையும் உமா வாப்பா பிள்ளைகள் எல்லாரும் ஹைக்காவாக இருந்து குர்ஆன் ஓதுறாங்க நம்ம என்ன செய்யல மகன் நாங்க நாடகம் பார்க்கிறோம் நீங்க நூலுக்குள்ள போய் ஓடுங்க நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம இன்ஜாய் மூட்டுல உமா வாப்பா வீட்டுல இருக்கிறாங்க உள்ள ரூமுக்குள்ள போய் ஓடுமா ரூமுக்குள்ள போய் படிக்குமா நம்மளும் சேர்ந்து ஓடணும்
குர்ஆனை கொடுப்போம். அதனாலதான் ஹாமி பள்ளிவாசல் நாங்க ஒரு 15 நாளைக்கு முழங்கிறேன் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த இந்த இடத்துல மேல் மாடி முடிஞ்சதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்க நினைச்சோம். அளவுக்கு முடிஞ்சு ஏழுமானவர்கள் முடியுமானவர்கள் இந்த பள்ளியை முடிச்சு தரத்தில் உதவி செய்ய பாரிய மாற்றம் இந்த இடத்துல உண்டாகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாத்திலான சில உதயங்கள் இந்த பள்ளியை உயிர்ப்பிப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து மாற்றம் மறைஞ்சிரும். முடிவு செஞ்சிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு அழகான சிறந்த ஒரு குர்ஆன் மதரசாவ ஆரம்பிக்கணும் என்று நினைச்சிருக்கிறோம். கத்தி போட்டிருக்கிறோம். மூணு விடயங்கள் படிச்சு கொடுக்கப்படும். ஒன்று குர்ஆன் ஓதுற சிஸ்டம். ஒரு கவலையான விஷயத்தை சொல்றேன். இந்த ஏரியாவில் நீங்க மதரசாக்கள் கேட்டு பாருங்க, மௌலவி ஆகிற ஹாஃபிஸ் ஆகிற மௌலவிமார்கள் நம்ம ஊர்ல போற பிள்ளைகளுக்கு இன்னும் ஓடவில்லையா? இன்னும் ஓடவில்லையா? அப்படி ஆற பிள்ளைகளை நம்ம ஊர்ல இருக்கிற எங்க ஹாஃபி மதரசாவா ஓடவில்லையா? நம்மா மாறாங்க. நாங்க என்ன செய்யறோம்? இந்த பிள்ளைய விடவேலாம். அதனால 6 மாசம் 8 மாசம் அந்த பிள்ளைக்கு அழித்தே ஓடி கொடுத்து ஓடக்கூடிய பிள்ளைகளை மாற்றி வைத்து பிறகுதான் இன்னும் ஓட தெரியா. இப்படி ஒரு நிலைமையில நம்ம ஊரிலிருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனை ஓத வைக்கணும். அதாவது 3 விதமான கல்வி. முதலாவது குர்ஆனை ஓத பழக்கிற 1, 2 தஜ்வீதான முறையில ஓத பழக்கிற 2, 3 தீனியா. அந்த பிள்ளைக்கு தேவையான அதவுகள் சாப்பிடுற நேரத்தில் எப்படி சாப்பிடணும், குடிக்கிற நேரத்தில் எப்படி குடிக்கணும், குளிக்கிற நேரத்தில் எப்படி குளிக்கணும், பிரயாணம் போற நேரத்தில் எப்படி பிரயாணம் போகணும் என்ற கல்வியை இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் ஆரம்பிக்கிறது கேட்கிறோம். உங்களோட பிள்ளைகள்ல யார் யாரெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்களோ, நீ எப்படி ஜூசனுக்கும் மட்டமட்ட படிப்புக்கும் எப்படி முக்கியத்துவம் செலுத்துறோமோ அது உலகத்தோட முடிஞ்சிடும் என்ற பிள்ளை ஒரு ஹாபீஸாக குர்ஆன சுமந்த பிள்ளையாக குர்ஆன ஓதி தெரிஞ்ச பிள்ளைகளாக எப்ப மாற்றுறோமோ நம்ம மௌத்தாயினாலும் என்ற பிள்ளை அந்த குர்ஆனை விரிச்சு ஓடும். அதனால இந்த இடத்தை வெளிச்சமாக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல குர்ஆன் மதரசா உண்டாகும். பக்கத்தில் அங்கே டவுன் பண்ணில் இருக்கிற மதரசாவும் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல வரும். இந்த இடம் எப்படி இருக்குன்னு யோசிங்க. இந்த இடம் எப்படி இருந்த இடம், இந்த இடத்தை வெளிச்சமாக்கணுமா? இந்த இடத்துல தீனுடைய காரியங்களை உருவாக்கணும். தீனுடைய காரியத்தை உருவாக்கிக்கோமா? எல்லா பாத்திரங்களும் எல்லா மோதல் வஸ்துக்களும் எல்லா பாயமான செயல்கள் எல்லாம் அழிஞ்சிருமான். ஆகையாக பள்ளிவாசல் பேசுமா? அந்த ஃபோம் இருக்கு, அந்த ஃபோம் எடுங்க, நிரப்புங்க, எங்க பிள்ளைகள் சேருங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றம் உள்ள குழந்தைகளாக ஒரு 200 பிள்ளை 300 பிள்ளைகள் வந்தாலும் ஏழு குழுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கிறோம். இடங்களும் இருக்கிறது. இந்த அளவுக்கு பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆனா பிள்ளைகள் வந்து சேர்ந்ததில்லை. அதனால தர்த்தீபாக அதுக்கு ஒரு நிர்வாகம் போடப்பட்டிருக்கிறது. அந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் முதலாவதாக குர்ஆன் மதரசா பார்த்து ஓடுல அந்த விடயம் ஆரம்பிக்கப்படும். அந்த புள்ள சரியாக ஓடினா உடனே ஹிபில் மதரசா அறவாசி தூவரத்துக்கு புள்ள வரும். அரை நேர பகுதி நேர குர்ஆன் மதரசா அரை நேர பகுதி நேர குர்ஆன பாடமாக்குற விஷயமும் இன்ஷா ஆரம்பிக்கப்படும். நம்ம கல்வியை கொடுக்கிறதோட ஈமான கொடுத்துருவோம். எத்தனை டாக்டர்மார் டாக்டராக இருக்கிறாங்க, அல்லாஹ்வை பயந்து வைத்தியம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை இன்ஜினியர் குர்ஆனோட சேர்த்து இன்ஜினியரும் சேர்ந்துச்சு, மாஷா அல்லாஹ் சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வைத்தியத்துறை, கல்வித்துறை, ஆசிரியத்துறை எல்லாம் நல்லவர்கள் செல்ல வேண்டும். குர்ஆனை சுமந்தவர்கள் செல்ல வேண்டும். குர்ஆனை பாடமாக்கியவர்கள் செல்ல வேண்டும். அந்த வைத்தியத்துறை சுத்தமாகும், ஆசிரியர் துறை சுத்தமாகும், இன்ஜினியர் துறை சுத்தமாகும் என்பார்கள்.
ஆகையினால் நம்ம பிள்ளைகளில் ஈமானோட வளர்ச்சி நாம் ஈமான கொடுத்துட்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம நல்லா எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. யாரான பாவங்களை மன்னிப்பாயாக, ரஹ்மத்து மஃபிரத்தின் செய்வாயாக. யார் எங்களுடைய பிள்ளைகளை ஈமான உள்ள தத்துவ உள்ள குழந்தைகளை ஆக்கி தந்து யாரெல்லாம் யார் உலகத்தில் எல்லா சோதனையும் தாங்க முடியுமாயா? ஆனால் எந்த புள்ள கெட்டுட்டே இந்த வார்த்தையை அதை யாராலும் தாங்க முடியாதுல்ல. அதற்கு பாதுகாத்திருவாள், சாதியமான குழந்தைகளாக வளர்ப்பதற்கு கவுதி செஞ்சிருவாள். நாங்கள் மரணிச்சாலும் எங்களுக்கு அவங்க துவா செய்யக்கூடிய செய்யக்கூடிய எங்களுக்கான சதக்காக்கள் செய்யக்கூடிய குழந்தைகளாக மாற்றக்கூடிய ஆள்லாம். அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கிறேங்கிற அந்த உடையத்தை எங்களுக்கு நீ படிச்சு தந்திருவாள்லாம். ரப்பே ரஹ்மானே, குர்ஆன சுமந்த பிள்ளைகளை எங்களை வீட்டில் யார உருவாக்கிறாள்லாம். ஃபித்னாவுடைய காலத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருலாம். அந்த நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனோட ஈமானோட நபியுடைய சுன்னாவோட யாருலாம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திருவாங்களா. அவள் நபி பிறந்த மாதம் நபி மறைந்த மாதத்தை சந்திப்பதற்கு இருக்கிறோம். அந்த மாதத்தில் உறுதியாக நபியை சுண்ணாவினால் இனி எதிர்த்து நடப்பது என்று தனக்கு தனக்கு வைய செய்யக்கூடிய ஈமானி எங்களுக்கு தந்துவிடு யாரா. துவாக்கிற முயற்சியோட அனைத்தையும் கபூல் செய்தவர் யாருவா? الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله فإن التقوى ملاك الحسنى وليكن سنة فإن السنة تأكل بطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم بدعة فإن البدعة تأكل معصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالسنة فإن السنة إنت وإياكم الكذب وإن الكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المسلمين ولا تقل ارحم برحمه الله فانه ارحم الراحمين ولا تحب الدنيا فتكون من الخاسرين فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله واحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بذكر الحكيم فاستغفروه فانه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على محمد وعلى اله وازواجه واتباعه صلاه دائمه لدوام الشمس والقمر. قال النبي صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابو بكر الصديق واشدهم بالامر الله وامر بالخطاب واشدهم حياء عثمان بن عفان وقضان عليه بن ابي طالب رضي الله تعالى عنهم اجمعين. فاطمه سيد النساء اهل الجنه الحسن والحسين سيدا شباب اهل الجنه وعن سته الباقين من اشرف المبشرين وعن تابعين وترى تابعين وعن امامهم من متوكل من دعاء الرحمن الرحيم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم تشر خلقنا للنار فانها مس المس وبئس الكرم. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وَهَدِكُرُكُمْ وَرَدِكُرُ اللَّهِ تَعَالَى عَلَى وَاشَ الْوَاتَ وَأَكْبَرُ وَاللَّهُ يَلَمُ مَا تَسْنَوِينَ.